வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பூண்டு எடுத்து தோல் எடுத்து சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சிடலாம். பூண்டு கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டு இப்போ வெந்துடுச்சு. இதில் 1 நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பூண்டு குழம்பு ரெடியாகியாச்சு. இது கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும். இதில் 2 சின்ன துண்டு அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா ஹோட்டலில் கிடைக்க மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.